வாங்கிவிட்டீர்களா? லாயர்ஸ் லைன் சட்ட விழிப்புணர்வு மாத இதழ். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு இனி உங்கள் இல்லங்களிலேயே. லாயர்ஸ் லைன் மாத இதழினை வருட சந்தா செலுத்தி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு தேடி வர அழையுங்கள். 044-23-65-00-44 9841-60-7006 லாயர்ஸ் லைன் நெட் இணையதளத்திலும் சந்தா செலுத்தலாம். எனக்கு சட்டம் தெரியும், உங்களுக்கு? வணக்கம், நான் உங்கள் குணசேகரன். இந்த பதிவில் சொத்து பாக பிரிவினை செய்வது எப்படி என்பது பற்றின ஒரு புரிதலை நாம் அமைப்போம். தற்போதைய காலகட்டத்தில் நீதிமன்றங்களில் அதிகப்படியாக தேங்கி நிற்கும் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை பார்த்தால் சற்று பயமாகத்தான் உள்ளது. சொத்து பற்றின அடிப்படை உரிமை, சட்டம் இவைகளின் அறியாமையினாலேயே பலர் தனக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்துக்களை கூட இழக்க நேரிடுகிறது. இதுபோன்ற அறியாமையை போக்கவே இந்த பதிவு. அப்பா அல்லது தாத்தா வழியில் கிடைக்கப்பெற்ற ஒரு சொத்து அப்பா அல்லது தாத்தா மறைவுக்கு பின்னால், உதாரணத்திற்கு இரு மகன்கள் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் அந்த சொத்தை தனித்தனியாக பிரித்து அவரவருடைய தனி சொத்தாக மாற்றுகிற ஒரு நடவடிக்கையே பாகப்பிரிவினை எனப்படும். பாகப்பிரிவினை என்பது பொதுவான சுவாதீனத்தாலும் கூட்டு பங்கு உரிமையிலும் உள்ள ஒரு சொத்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்குமான தனிப்பட்ட சொத்தாக மாற்றும் நடவடிக்கை ஆகும். இது போன்ற பொது சொத்து பிரிக்கப்படுவதில் தகராறு ஏற்பட்டு நீதிமன்றத்தை அணுகினால் நீதிமன்றம் வழக்கை விசாரித்து இரு நிலைகளில் தீர்ப்பு வழங்கும். கூட்டு சொத்தில் ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமை மற்றும் பங்கின் அளவு என்ன என்று நீதிமன்றம் வழக்கின் முதல் நிலையில் ஒரு தீர்ப்பு வழங்கும். அது முதல் நிலை தீர்ப்பானை, பிரிலிமினரி டிகிரி எனப்படும். அதன் பின்னர் ஒவ்வொருவருக்குமான சொத்தின் அளவு மற்றும் சொத்தில் எந்த பகுதி யாருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்று முடிவு எடுப்பது இறுதி நிலை தீர்ப்பானையாகும். அதுவே ஃபைனல் டிகிரி எனப்படும். பாகப்பிரிவினை வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய முதல் நிலை தீர்ப்பானையில் ஆட்சேபம் இருந்து அதனை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தவறிவிட்டால் அதன் பின்னர் இறுதி நிலை தீர்ப்பானையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது என்று சொத்து வழக்குகளை நடைமுறைப்படுத்தும் உரிமையியல் விசாரணை முறை சட்டப்பிரிவு 97 கீழ் கூறப்பட்டுள்ளது. முதல் நிலை தீர்ப்பானை அளித்த பின்னர் நீதிமன்றம் எவ்வாறு ஒரு சொத்தை பிரித்து அளிக்க நடவடிக்கை எடுக்கும் என்பதை இனி பார்ப்போம். நீதிமன்றம் ஒரு சொத்தை பிரிப்பதற்கு வழக்குரைஞர் ஒருவரை நியமிக்கும். அவர் வழக்குரைஞர் ஆணையாளர், அட்வொகேட் கமிஷனர் எனப்படுவார். இவ்வாறு நியமிக்கப்பட்ட வழக்குரைஞர் ஆணையாளர் சொத்தை நேரில் பார்வையிட்டு ஒரு பொது சொத்தினை பல பாகங்களாக பிரித்து ஒவ்வொருவருக்குமான பங்கினை ஒதுக்குவது அவருடைய சட்டப்படியான செயலாகும். அவ்வாறு தனித்தனியாக ஒதுக்கப்பட்ட சொத்துக்களை குறித்து வழக்குரைஞர் ஆணையாளர் ஒரு அறிக்கையை தயாரித்து அதில் அவர் கையொப்பமிட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார். இவ்வாறு ஒரு சொத்து எளிதில் பிரிக்கக்கூடியதாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில சொத்துக்களை பிரிக்க முடியாத நிலையில் இருந்தால் என்ன செய்வது என்பதில்தான் நீதிமன்றத்திற்கும் வழக்குரைஞர் ஆணையாளருக்கும் முக்கிய பங்கு உள்ளது. உதாரணத்திற்கு, குடியிருக்கும் வீடு அல்லது கட்டிடம் பிரிக்க முடியாத நிலையில் இருந்து அந்த சொத்தை இருதரப்பினரும் தனக்கு வேண்டுமென்று கேட்டால் நீதிமன்றத்திற்கு ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் அல்லவா? பிரிக்கப்பட வேண்டிய சொத்தான வீடு அல்லது கட்டிடம் வளர்ச்சி அடையாத நகர்ப்புறம் அல்லது கிராமப்புறத்தில் அமைந்திருந்தால் அதன் மதிப்பு பொதுவாகவே குறைவாகவோ அல்லது வேகமாக அந்த சொத்தின் மதிப்பு உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருக்கும். அதன் அடிப்படையில் பாகம் பிரிக்க கேட்கும் இருவரில் அல்லது பலரில் ஒருவர் மட்டும் அந்த சொத்தை தான் வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு அவர்கள் பங்கிற்கு அந்த சொத்தின் சந்தை மதிப்பிற்கான தொகையை கொடுக்க நீதிமன்றம் உத்தரவிடலாம். அல்லது பாகப்பிரிவினை சட்டப்பிரிவு 2 ஒட்டுமொத்தமாக அந்த சொத்தினை விற்று அதன் விலையை அனைவருக்கும் பங்கிட்டு அளிக்கலாம். பொதுவாக ஒரு சொத்திற்கான சந்தை மதிப்பு என்று கணக்கிடப்படும் பொழுது நிலத்தின் மதிப்பு மற்றும் கட்டிடத்தின் மதிப்பு ஆகிய இரண்டையும் தனித்தனியாக மட்டுமே கணக்கிட வேண்டும். பாகப்பிரிவினை வழக்குகளில் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள பல தீர்ப்புகளில் கூட ஒரு சொத்தினை பாகம் பிரிக்க இயலாது என்ற நிலையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட பாகம் பெறுபவர் அந்த சொத்தினை வசதியாக அனுபவிக்க இயலாது என்ற நிலையில் மட்டுமே பாகப்பிரிவினை சட்டப்பிரிவு 2 மற்றும் 3 கீழ் அந்த சொத்தினை விற்று
அதன் விலையை பிரித்து அனைவருக்கும் பங்கிட்டு அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் பல வழக்குகளில் குறிப்பிட்டுள்ளது. ஒரு சொத்தினை விலை நிர்ணயம் செய்து அதனை விற்று அதன் மூலம் வரும் பங்கினை அனைவருக்கும் பிரித்து கொடுப்பது என முடிவெடுக்கும் நிலையில் ஒருவருக்கு மேற்பட்ட நபர்கள் தானே அந்த பங்கினை வாங்கிக் கொள்வதாக கேட்டால் யார் அதிக விலை கொடுக்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு விற்கலாம் என்று பாகப்பிரிவினை சட்டப்பிரிவு 3 உட்பிரிவு 2 கீழ் கூறப்பட்டுள்ளது. பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றம் நியமிக்கும் வழக்குரைஞர் ஆணையாளர் அவர்களுடைய செயல்பாடு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. வழக்குரைஞர் ஆணையாளர் தான் நீதிமன்றத்தின் சார்பாக ஒரு சொத்தினை பார்வையிட்டு அதனை பிரிப்பதற்கான வரைபடத்தை தயாரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். இதன் மூலம் பாகப்பிரிவினை வழக்கு தொடர்பாக பல வாய்மொழி சாட்சியங்கள் தவிர்க்கப்படுகிறது. ஒரு வழக்கு சொத்து தொடர்பான பாகப்பிரிவினை வழக்குகளில் வழக்குரைஞர் ஆணையாளர் விற்பனை ஆவணங்களின் அடிப்படையிலும் வருவாய்த்துறை ஆவணங்களின் அடிப்படையிலும் நில அளவையாளர் உதவியுடனும் அதை அளந்து நீதிமன்றத்தில் சரியான வரைபடம் சமர்ப்பிக்கும் பொழுது பாகப்பிரிவினை வழக்குகளில் நீதிமன்றம் சரியான முடிவினை துரிதமாக எடுக்க முடிகிறது. பொதுவாகவே அசையா சொத்து என்பது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் பொருளாதார ரீதியான பாதுகாப்பு உணர்வினை தருகிறது. பல குடும்பங்களில் முன்னோர்கள் அவர்கள் வாழும் காலத்தில் தன்னுடைய வாரிசுகள் ஒற்றுமையாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு பாகம் பிரித்து கொடுக்காமல் இருந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் காலத்திற்கு பின்னர் மாறிவரும் சமூக சூழல் மற்றும் பொருளாதார ரீதியான நெருக்கடி காரணமாக வாரிசுகள் சொத்துக்களை பாகம் பிரிப்பது தொடர்பாக பல சட்ட சிக்கல்களை சந்திப்பதுடன் உறவுகளும் பகையில் முடிகிறது. இறுதியில் நீதிமன்றத்தை நாடும் நிலை ஏற்படுகிறது. காலங்கள் உருண்டோடியும் சரியான தீர்வு காண முடியாமல் வழக்கு மேல்முறையீடு என அதிலும் பல ஆண்டுகள் கழிகிறது. வரப்பு சண்டைக்காக வயலை விற்று வாதாடினான் என்ற புலம்பல்களும் மன உளைச்சல்களுமே மிஞ்சுகிறது. அசையா சொத்துக்கள் பல இருந்தும் நிறைய பேர் தங்களுடைய சொத்து தொடர்பான மூலப்பத்திரம், பட்டா, சிட்டா மற்றும் அடங்கல் போன்ற ஆவணங்கள் மற்றும் சட்ட ரீதியான அதற்குண்டான முக்கியத்துவம் குறித்தும் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த அறியாமையே பல வேளைகளில் சட்ட சிக்கல்களுக்கு வழிவகுத்து விடுகிறது. ஈசி என்று கூறப்படும் அசையா சொத்து சம்பந்தமான வில்லங்க சான்றிதழ் என்றால் என்ன என்பது பற்றிய அறிவோடு விற்பனை ஆவணம், தான செட்டில்மெண்ட் பத்திரம் மற்றும் உயில் போன்ற சொத்து சம்பந்தமான அடிப்படை சட்ட அறிவை வளர்த்து கொள்வது அனைவருக்கும் நல்லது. கவன குறைபாடு பல வேளைகளில் அசையா சொத்துக்களை இழக்க வழி செய்து விடுகிறது. எனவே ஒருவர் வாழும் காலத்திலேயே அசையா சொத்துக்கள் தொடர்பாக முறையான சட்ட ஆலோசனை பெற்று அவரவர்க்குரிய பங்கினை முறைப்படி பிரித்து பாகப்பிரிவினை செய்து கொள்வது வீண் தகராறு மற்றும் பொருளாதார இழப்புகளை ஈடுகட்ட உதவும் என்றால் அது மிகையல்ல. என்ன நண்பர்களே, பாகப்பிரிவினை பற்றின உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதன் மீது மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்கள். அதற்குண்டான பதிலையும் நான் உங்களுக்கு அளிக்க காத்திருக்கிறேன். மேலும் இம்மாதிரி காணொலி காட்சிகளில் நான் உங்களுக்கு கூறும் தெளிவுரைகள் ஒரு 10% கூட அல்ல. லாயர்ஸ் லைன் மாத இதழில் நாம் ஒவ்வொரு மாதமும் நிறைய கட்டுரைகள், நிறைய சட்ட சந்தேகங்களை தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் லாயர்ஸ் லைன் மாத இதழில் இன்னும் சந்தாதாரராக இணையாதவர்கள் உடனடியாக சந்தா செலுத்தி லாயர்ஸ் லைன் மாத இதழ் குடும்பத்துடன் நீங்கள் இணைந்திடுங்கள். லாயர்ஸ் லைன் இதழ் என்ன ஒரு மிகப்பெரிய தொகையை கேட்டு விடுவார்களோ என்றெல்லாம் நீங்கள் அஞ்ச வேண்டாம். இது தினமும் நீங்கள் ஒரு டீயோ அல்லது காஃபியோ குடிக்கும் செலவை விட குறைவுதான். தினமும் ஒரு சிகரெட் பிடிக்கும் செலவை விட குறைவுதான். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.